ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி ஷேக்கர். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது தி எம்பரர், டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் வெளியாக இருக்கக்கூடிய ஹிந்தி வெப் சீரிஸ்னுடைய வீடியோ மசோதா இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் ஐக்கான எடுத்துங்க, அப்போ தான் ஜாக்கி சினிமாஸ் ரிவ்யூஸ் உங்களுக்கு வந்து சேரும். ரைட். தி எம்பரர் என்ன மாதிரி ஜானரில் எடுக்கப்பட்டதுன்னா, இது வந்து வார் ட்ராமான்னு வச்சுக்காங்களேன். ஸோ இது எதை பற்றி பேசுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் முகல் சாம்ராஜ்யம், முகலாயர்கள் எப்படி வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்றத பேசுபொருளாக வச்சு இது பேசுது. தி எம்பரர் வெப்சீரிஸ்னுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கேள்விகளுக்கு சரித்திரம் படித்த அத்தனை பேர், தமிழ்நாட்டில் சரித்திரம் படித்த பசங்க அத்தனை பேருக்குமே ரெண்டு விஷயம் தெரியும். ஒன்று என்னென்னா, இந்தியாவில் ஆங்கில ஆட்சிக்கு அடிகோலியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராபர்ட் கிளைவன்டோ. இன்னொன்று, இந்தியாவில் முகலாய சாம்ராஜ்யத்தை அமைக்க அடிகோலியவர் யார் அப்படின்னா பாபர்னோ. இந்த பாபர்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த கதை தான். பாபர் எப்படி வந்து காபூல்லேருந்து இந்தியாவை வந்து அவர் எப்படி வந்து ஆக்குபை பண்ணார் அப்படின்றத இந்த வெப்சீரிஸினுடைய ஃபர்ஸ்ட் சீசனுடைய கதை. வெப்சீரிஸினுடைய கதைகளை வந்து பாபருடைய இளமை காலம், அப்புறம் அவர் வந்து எப்படி வந்து நாடு இல்லாமல் அவர் வந்து திரிஞ்சார், அதன் பிறகு அவருடைய திருமணம், அதன் பிறகு எப்படி வந்து அவர் நாடு பிடித்தார், அப்புறம் இந்துஸ்தான் மீது அவருக்கு வந்து எப்படி வந்து ஆர்வம் வந்தது, இதெல்லாம் தான் இந்த எபிசோட் இந்த 8 எபிசோடில் இதுதான் வந்து பேஸாக வந்து கதையை சொல்லியிருக்காங்க. முக்கியமாக அதில் பாபரா வந்து குணால் கபூர் நடிச்சிருக்காரு, ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார். முக்கியமாக பையன் வந்து உடம்பு சரியில்லாதப்போ ஒரு வேண்டாத விஷயங்களாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லை, காபூல்லேருந்து படையெடுத்து இந்துஸ்தானுக்கு வரும்பொழுது அவர் சந்திக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது, தீப்பிடிச்சி எறிகிற அந்த இடங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் அவருடைய ரியாக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார். ஸோ கான்சடாக் பேகம் அப்படின்னு பாபருடைய அக்கா கேரக்டரை வந்து தர்ஷிதி தாமி பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வெப்சீரிஸ்னுடைய ஸ்டார் அட்ராக்ஷன் அவங்க தான், அவ்வளோ அழகாக இருக்காங்க, அந்த கண் அவ்வளோ சூப்பராக இருந்தது. பிடிக்காத ஒரு கணவன் கிட்ட வந்து அவங்க வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கட்டும், அதுக்கு அவங்க ரியாக்ஷனாக இருக்கட்டும், அவங்க படுற துன்பங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் கண்கள்லேயே நிறைய விஷயங்களை பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக அந்த வயிற்றுலேருந்து துணிகள் வந்து இப்போ நீட்டாக போகிறது வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான் ஆக்சுவலி. ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா சினிமோடராஃபியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து சிஜி ஒர்க்ஸாக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு சீசனோடு அது முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா முகலுடைய ஆரம்பத்தை மட்டும்தான் காமிச்சிருக்காங்க, அதன் பிறகு இங்கே வந்து அது பின்தொடர்ந்து வந்தீங்கன்னா அப்புறம் ஷாஜகான் அப்படின்னு அக்பர் அப்படின்னு வரும்னு வச்சுக்காங்களேன், ஔரங்கசீப் வரலையும் வரும். ஸோ இதனால் வந்து இது எந்த இது சுவாரஸ்யமான பாட்டுன்றதுனால இதோட நீ எடுத்து முடிச்சிட்டாங்களா இல்லை இதுக்கப்புறம் வரப்போதான்னு தெரியல. பட் இது வந்து 8 எபிசோட், ஒரு எபிசோட் வந்து 40 நிமிஷம் கிட்டே இருக்குது, டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கோடு இருக்குது. ஆக்சுவலி இந்திய வெப் சீரிஸு மாநில மொழிகளில், பிராந்திய மொழிகளில், அவங்க நிறைய மொழிகளை வந்து அது டப்பிங் பண்ணியிருக்காங்க. தமிழை பார்க்குறப்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப நாள் கழித்து ஒரு பீரியடான ஒரு வார் ட்ராமா ஃபிலிம் பார்த்த ஒரு ஒருத்த வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ ஹுமாயூன் வந்து பெட்டில் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கும்பொழுது அவங்க அப்பா பாபர் வந்து சின்ன வயசில் வந்து மனமுருக இறைவனோட வேண்டி தன்னுடைய பிள்ளையனுடைய உயிரை மீட்டார் அப்படின்னு நம்ம பாடப்புத்தகங்களை படிச்சிருக்கோம். அது கண் முன்னாடி பார்க்கும்பொழுது அது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ முதன் முதலாக பீரங்கி யார் பயன்படுத்தினாங்க அப்படின்னா, முகலாயர்கள் வந்து இந்தியாவில் வந்து அவங்க போர் தொடுக்கிறதுக்கு அவங்க தான் முதன் முதலாக பயன்படுத்தினாங்க அப்படின்றதும், இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவருடைய ஃப்ரெண்டாக, அதாவது பாபருடைய ஃப்ரெண்டாக ஒரு திருட்டு பையன் ஒருத்தர் வந்து சின்ன வயசில் வந்து அவர் பார்ப்பார், அவர் தான் வந்து இந்தியாவை பிடிக்கிறதுக்கான மிக முக்கிய காரணங்கள் அவரும் ஒன்று அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை வந்து சொன்னதும் சரி. பானிபட் போர் முதலாம் பானிபட் போர், இரண்டாம் பானிபட் போர் நம்ம நிறைய படிச்சிருக்கோம். பட் அந்த பானிபட் போர் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு சின்ன பசங்களை வந்து பார்க்கறதுக்கான ஒரு விஷயமா கூட இருக்கும். பெரிய நியூடிட்டி சீன்ஸ்லாம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. பட் இருந்தாலும் பசங்களோட, அதாவது 13+ வயசு இருக்க பசங்க வந்து இந்த வெப்சீரிஸை பார்க்கும்பொழுது அவங்க இந்த காலகட்டத்தினுடைய வாழ்க்கை வரலாறு, அவங்களுடைய குரோதம், அவங்களுடைய வன்மம், இதெல்லாம் வந்து அவங்க புரிஞ்சிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இந்த வெப்சீரிஸ் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மித்தக்ஷரா குமார் அவர் தான் இந்த வெப்சீரிஸை வந்து இயக்கியிருக்கிறார், ரொம்ப நல்லாவே இருந்தது. நிறைய இடத்துல சென்டிமெண்ட் சீன்ஸாக இருக்கட்டும், முக்கியமாக அவங்க பாபருடைய ரெண்டாவது ஒய்ஃப் வந்து எப்படி வந்து ஆசை கொள்ள, அதாவது காபூலை மட்டுமே வச்சுக்கலான்ற பையனுக்கு அப்படின்னும்போது டக்குன்னு வந்து மிகப்பெரிய இந்துஸ்தானத்து மேலே அவங்க வந்து எவ்வளோ காதல் கொள்கிறாங்கன்ற அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வெப்சீரிஸ்க்கு வந்து ஜாக்கி சினிமா சொல்லக்கூடிய மதிப்பெண் வந்து 5.5. அவசியமாக வந்து இந்த வெப்சீரிஸ் வந்து ஒரு பார்க்க வேண்டிய வெப்சீரிஸ் அப்படின்னு பரிந்துரைக்கிறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் எது வரதாலும் அதை பெருடங்களை தெரியப்படுங்க. ஸோ மீண்டும் வேறொரு எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி ஷேகர். நன்றி, வணக்கம்.